அடுத்தது பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், மொழி இறுதி எழுத்துக்கள் உயிர் மெய்யாக மட்டுமே வரும். இஞ்ச், இன், இன், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இன். ஓகே, அதாவது மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா சொல்லோட இறுதியில் வரும் எழுத்துக்களை தான் வந்து மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கள் வந்து 12, மெய்யெழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து மெய்யோட சேர்ந்து, உயிரெழுத்துக்கள் 12 வந்து மெய்யோட இணைந்து வந்து உயிர் மெய்யாக மட்டுமே வந்து மொழி இறுதியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எழுத்துக்கள் இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் வந்து ஆகிய மெய்யெழுத்துக்கள் வந்து 16, இந்த மெய்யெழுத்துக்கள் 11 மெய்யெழுத்துக்கள் 11 வந்து மொழியின் இறுதியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மொழி இறுதியாக எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம என்ன அப்படின்னா உயிர் மெய்யாக இறுதியில் வரும் அளப்படை. சொல்லோட இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வருவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே வந்து சொல்லோட இறுதியில் வரும். அடுத்தது அளப்படை எழுத்துக்களில் வந்து இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில் வரும். அளப்படை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில் வரும். அடுத்து உயிர் சொல்லின் இறுதியில் வரும்னு போட்டிருக்காங்க. அடுத்தது ஆயுத எழுத்து இக், இங், இச், இட், இத், இப், இர். ஆயுத எழுத்து வந்து சொல்லோட இறுதியில் வராது. அதே மாதிரி இக்குலேருந்து எரு வரையில் எழுத்துக்கள் இங்கே எழுதியிருக்க இல்லையா, இந்த 7 மெய்யெழுத்துக்களும் வந்து சொல்லோடு இறுதியில் வந்து வருவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்துக்களுள் வந்து கா எழுத்து வரிசை வந்து சொல்லோட இறுதியில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜென்ரல் பார்க்கலாம் என்னென்னா, கார்த்திக், ஹாங்காங், சுஜித், ஜாங்கிரி, திலீப், மியூனிச் போன்ற வந்து பிறமொழி பெயர்ச்சொற்களில் வந்து இவ்வெழுத்துக்கள் வந்து இறுதி எழுத்துக்களாக இடம் பெறுவதுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எகர வரிசையில் வந்து கே முதல் நே வரை, கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் வந்து மொழியோட இறுதியில் வந்து வருவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உகர வரிசையில் வந்து நோ தவிர, உகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் வந்து மொழி இறுதியில் வருவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நோ என்னும் எழுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளை வரும் இருக்காங்க. அடுத்தது சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் நம்ம பார்க்கலாம். மெய் 18, உயிர்மை மெய்யெழுத்துக்கள் 18 வந்து சொல்லோட இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லோட இடையில் வரும். ஆயுத எழுத்தும் வந்து சொல்லோட இடையில் மட்டுமே வரும்னு சொல்லியிருக்காங்க. அளப்படையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் இடையில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அளப்படை பற்றி உயர் வகுப்புகளில் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 72 மதிப்பீடுன்னு போட்டு கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. அந்த சமச்சீர் லிங்க்லேயே வந்து நீங்கள் கொஸ்டின் ஆன்சர், இந்த 3 கொஸ்டின் ஆன்சரையும் கிளாஸ் அட் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து ஒன் வேர்டெலாம் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 73, 74, 75 அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அதே மாதிரி 77 அதெல்லாமே அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் புக்கில் காப்பி பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவரைக்கும் ரீகால் பண்ணுங்கள். தேங்க்யூ.